மகாகவி பாரதி அவர்களின் பாடலையும் நினைவு கூர்ந்து மேடையில் அமர்ந்திருக்கின்ற சார்ந்தோர் பெருமக்கள் அனைவரையும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இவ்விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற முனைவர் கடவுள் மணிமாறன் ஐயா அவர்கள் 2020 ஆண்டு வரை கிட்டத்தட்ட 70 புத்தகங்கள் எழுதியுள்ளார். அவர் எழுதிய புத்தகத்தில் ஒன்றான மணக்கும் மடல்கள் என்ற புத்தகத்தை ஒருமுறை சேவாரத்தினம் கோவிந்தராஜ் ஐயா அவர்களை சந்தித்த போது எனக்கு கொடுத்தார். அந்த புத்தகத்தை பார்த்தவுடன் சிறிது பயந்து விட்டேன். காரணம், புத்தகம் அவ்வளவு பெரியதாக இருந்தது. மொத்தம் 592 பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகத்தில் கடவுளார் அவர்களுக்கு பல தலைவர்கள், கவிஞர்கள், அறிஞர்கள் எழுதிய மடல்களை 50 ஆண்டு காலமாக சேகரித்து வைத்து பாதுகாத்து அதை புத்தகமாக்கியிருக்கிறார். அரியதொரு முயற்சி. எழுத்துக்கள் அவருக்கு கைவந்த கலை. மேடை பேச்சிலும் வல்லவர். இப்படி பன்முக திறமை கொண்ட கடவுளார் அவர்கள் எமது கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கியது நான் செய்த பாக்கியமாக கருதுகிறேன். முகமறியேன் அகமறியேன் அவர் தம் உள்ளத்து வெளிப்பாடும் அறியேன். ஆனால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நூல் வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்று வேண்டிய போது மிகவும் பாங்காக பேசி அவர் தம் உள்ளம் அறியச் செய்த இனிமையான மனிதர் மேலாள் மாவட்ட நீதிபதியும் யாவரும் கேளீர் கலை இலக்கிய மைய மாநில அமைப்பாளருமான கவிஞர் குகன் என்ற கருணாநிதி ஐயா அவர்கள் நாமக்கல்லில் இருந்து வருகை தந்து நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றியது இவ்விழா பெற்ற பாக்கியமாக நான் கருதுகிறேன். லட்சத்தில் ஒருவராக திருச்சி மாவட்டத்தில் சேவை நிறுவனத்தை இயக்கி பல லட்சம் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் சேவாரத்தினம் திருமதி கோவிந்தராஜ் அவர்கள் எங்களது நீண்ட நாளைய நண்பர். ஒன்றாக பணிபுரிந்தவர். கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் அவரது கைகள். சிறந்த மனிதர். மேலாள் மாவட்ட நீதிபதி அவர்களை எமக்கு அறிமுகம் செய்து வைத்தவர். இவ்விழாவிற்கு வருகை தந்து அவர் சிறப்புரை ஆற்றியதற்கு நான் மிகவும் கொடுத்து வைத்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். எழுத்தாளரும் திருச்சி மாவட்ட பத்திரிகையாளர்கள் சங்க தலைவருமான திருமதி ஜவஹர் ஆறுமுகம் அவர்கள் எமது கவிதை நூலுக்கு அணிந்துரை எழுதி பெருமை சேர்த்துள்ளார். எங்களது நீண்ட நாளைய நண்பரும் கூட. புத்தகம் சார்ந்த உதவிகள் அவரிடம் கேட்கும் போதெல்லாம் நாளைக்குள் செய்கிறேன் என்று சொல்வார். ஆனால் அன்றே செய்து கொடுத்து விடுவார். புத்தகம் சார்ந்த விடயம் என்று வரும்போது அதை தள்ளி போட அவரது மனம் எப்போதும் இசைவு தந்ததில்லை என்பதை நான் உணர்ந்த தருணங்கள் அதிகம். அவரையும் நான் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி மகிழ்கின்றேன். சுப்பு என்றால் அதிர்ஷ்டம், திறமை, கவனம். ராமன் என்றால் தீவிரம், நவீனம், படைப்பு. இத்துணை அம்சங்கள் உங்கள் அடக்கம். இத்துணை அம்சங்கள் கொண்டவர் வேறு யாரும் அல்ல, பத்மஸ்ரீ சுப்புராமன் அவர்கள். பத்மஸ்ரீ சுப்புராமன் அவர்கள் எங்களது நண்பர். அவருடன் ஒரே இடத்தில் பணி செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பழகுவதற்கு இனிமையான நண்பர். அவர் இருக்கும் இடத்தில் சிரிப்பிற்கு பஞ்சம் இருக்காது. சிரித்து சிரித்து சிறகடிக்க வைப்பார் எங்களை. பஸ் வசதி இல்லாத கிராமங்களுக்கு நாங்கள் இருவரும் சைக்கிளில் பயணம் செய்திருக்கிறோம். இரு சைக்கிளில் அல்ல, ஒரே சைக்கிளில். சில நேரங்களில் நான் அவரை டபுள் சேர்த்து சைக்கிள் ஓட்டி சென்றிருக்கிறேன். அவருடன் பயணித்த காலங்கள் இன்னும் பசுமை நிறைந்த நினைவுகளாய் என் மனதில் நிறைந்திருக்கிறது. என் கவிதை நூலுக்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார். அது எமது கவிதை நூலுக்கு கிடைத்த பெருமையாக நான் கருதுகிறேன். ரம்யா என்றால் அழகு, மாதுரி என்றால் இனிமையானவர், இனிமை நிறைந்தவர் என்று பொருள். ரம்யா மாதிரியை புதல்வியாக அழைந்ததற்கு நாங்கள் செய்த புண்ணியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அவரும் இவ்விழாவிற்கு வரவேற்புரையாற்றி அழகு சேர்த்திருக்கிறார். அவருக்கும் எனது அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அகல்யா என்றால் அழகு, ஒளி என்று பொருள். மனநலம் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மனநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து அவர்களது வாழ்வில் ஒளியேற்றி கொண்டிருக்கும் தீபம் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். அவரும் இங்கு வந்து தனது மனதில் இருக்கின்ற கருத்தை உங்கள் முன்னே வைத்திருக்கிறார். அவருக்கும் எனது அன்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். பரங்கிப்பேட்டை என்றால் சோழராஜன், சோழராஜன் என்றால் பரங்கிப்பேட்டை என்ற அளவிற்கு அவ்வூரில் மட்டுமல்ல தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான மக்களின் மனதில்
நல்ல மருத்துவர் என்று பணிந்திருக்கின்ற வைத்திய பூபதி சோழராஜன் அவர்கள் எமது கவிதை நூலுக்கு தனது கவிதையால் மதிப்புரை வழங்கியிருக்கிறார். அது எமது கவிதை நூலுக்கு கிடைத்த பெருமை. 70 வயதிலும் மிகவும் சுறுசுறுப்பானவர், ஓடி ஓடி உதவி செய்பவர், நல்ல வைத்தியர் என்று பன்முகம் கொண்ட வைத்திய பூபதி சோழராஜன் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டது மிகவும் சிறப்பு என்று மகிழ்கின்றேன். கிராமியம் என்ற மக்கள் சேவை நிறுவனம் குளித்தலையை மையமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. அதனை வழிநடத்தும் இயக்குனர் குளித்தலை இயக்குனரும் குளித்தலை தமிழ் பேரவை அமைச்சருமான முனைவர் நாராயணன் அவர்கள் எங்களது நீண்ட நாளைய நண்பர். அதிர்ந்து பேசாதவர், கடவுள் பக்தி மிக்கவர், நிறைய புத்தகங்கள் வாசிக்கும் பழக்கம் உடையவர். அதற்கு அவர் அலுவலக அறையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள புத்தகங்களே பறைசாற்றும். 7ஆம் நூற்றாண்டை வாழ்ந்த பார்வோன் மன்னன் வேற்று நாடுகளுக்கு படையெடுக்கும் போதெல்லாம் அந்நாட்டை ஜெயித்து அங்குள்ள புத்தகங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவனது மாளிகையில் உள்ள அறையில் அடுக்கி வைத்து அதற்கு மன மருத்துவ நிலையம் என்று பெயர் வைத்தான். நமது நண்பர் நாராயணன் அவர்களும் எந்த நாட்டிற்கு படையெடுத்தார் என்று தெரியவில்லை, எந்த நாட்டில் இருந்து புத்தகங்களை அள்ளிக்கொண்டு வந்தார் என்றும் தெரியவில்லை. அவ்வளவு புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அவரது அலுவலக அறையில். முனைவர் கடவுள் மணிவாரன் ஐயா அவர்களை எமக்கு அறிமுகம் செய்தவரும் அவரே. இவ்விழாவிற்கு வருகை தந்தை பெருமை சேர்த்துள்ளார், மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புத்தகங்கள் வாசித்தால் மனம் பண்படும் என்று 7ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லிவிட்டு சென்றுள்ளான் பார்வோன் மன்னன். அவனது அனுபவங்களை எல்லாம் ஒன்று திரட்டி புத்தகமாக வடித்து அதற்கு த மெடிடேஷன் என்று பெயர் சூட்டியுள்ளான். புத்தகம் வாசிப்பது என்பது தியானம் செய்வதற்கு ஒப்பானது, மனது பண்பட்ட நிலமாகிறது, பண்பட்ட நிலமாய் மனம் பலமடைகிறது. அடுத்து முக்கியமான ஒரு நபரை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். எமது கவிதை நூலுக்கு அணிந்துரை எழுதி பெருமை சேர்த்த தோல்நோய் மற்றும் அழகுக்கலை சிகிச்சை மருத்துவரும் அரசியலும் ஆக்சிஜன் தான், கொரோனா காலச்சுவடு என்ற நூல்களின் ஆசிரியருமான டாக்டர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் முக்கிய வேலை காரணமாக இங்கு கலந்து கொள்ள இயலவில்லை. அவரையும் நான் இந்த நேரத்தில் நெஞ்சார வாழ்த்துகிறேன். இவ்வுலகில் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த சீதாராகவம் பாலிடெக்னிக் கல்லூரியைச் சேர்ந்த நிறுவனர் மதிப்பிற்குரிய ராஜாராம் இங்கு வரவில்லை, அவரையும் நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். எமது எழுத்து பணிகளுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த இருக்கின்ற இனிமேலும் இருக்க போகின்ற எமது கணவர் வேதாசலம் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியுரை வழங்க இருக்கும் சீதாராஜாராம் பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் சந்திரமோகன் அவர்களுக்கும் எங்களது அழைப்பை ஏற்றி இங்கு வருகை தந்துள்ள அனைத்து உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மல்லிகை மலர்களையும் புத்தகங்களையும் பார்க்கும் போது கவிதை படிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னுள் உருவானது. அப்படி எழுத தொடங்கியதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் உருவானதுதான் ஆலமர விழுதுகளாய் உறவுகள் என்ற கவிதை நூல். இதில் மொத்தம் 82 கவிதைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. கவிதை படிப்பதில் நான் ஒரு குழந்தை, கவிதை வடிப்பதில் நான் ஒரு குழந்தை, அதை மொழிவதில் எனக்கு இல்லை அகந்தை, அதை மொழிவதில் எனக்கு இல்லை அகந்தை, புத்தகமாக எடுத்தேன் அதிக சிரத்தை, புத்தகமாக எடுத்தேன் அதிக சிரத்தை, படித்து சொல்லுங்கள் உங்கள் கருத்தை என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு புத்தகங்களை சுவாசிப்போம் என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.